வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு நன்மை அளிக்கக்கூடிய கிரகமான புதன் பகவான் வந்து சிறப்பாக இருக்காருங்க. அப்போ தனாதிபதியாகி அந்த புதன் பகவான் 4வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து தருங்க. அப்போ ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு ஏற்படுறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ பண தட்டுப்பாடுகள் வந்து படிப்படியாக உங்களுக்கு குறையிற மாதிரியான ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அப்போ தனாதிபதி சிறப்பாக இருக்கிறனால ஏதேனும் சில செலவுகள் வந்தால் கூட அந்த செலவுகளை வந்து நம்மளுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து கிடைக்குங்க. ஏதோ ஒரு வழியில் நமக்கு உதவிகள் கிடைக்கும், நம்மளுடைய சிரமமும் சிக்கலும் தீரும், நம்ம நினச்ச காரியத்தை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு பணத்தை வந்து கொடுப்பாருங்க. அதே புதன் பகவான் தான் இந்த மாதம் 5வது இடத்துலையே போய் ஆட்சி உச்சம் பெற போகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுக்குங்க. அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நினச்ச காரியத்தில் வந்து சாதிப்பாங்க. அவங்களுடைய படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேலை பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரிதான், அவங்க நினச்ச மாதிரி நினச்ச காரியங்கள் நடந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு சிலருக்கு கடந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்தில் சிலருக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து பிறக்கலாம், அல்லது வந்து குழந்தைகள் வந்து உருவாகலாம். அந்த குழந்தை பிறக்கிற அல்லது உருவாகிற மாதமாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும். அதாவது இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகுங்கிறனால இப்போ கணவன் மனைவி எல்லாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ வேறு விஷயமாவோ பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் வந்து எப்படியாவது நீங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகள்னால வந்து மகிழ்ச்சி அடையலாம், பிள்ளைகள்னால பேரு புகழை வந்து பெறலாம், அவங்களால வந்து வந்த கெடுபலன்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விலகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி சூரியன் வேற 5வது ராசியில் தான் இருக்கார். 5வது ராசியில் சூரியன் இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் வருங்க. என்ன, பெற்ற பிள்ளைகளுக்கு சளி இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வரும், அல்லது இந்த சூட்டுனால் வரக்கூடிய தொந்தரவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உடல் உபாதை மட்டும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி சொத்துபத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து விலகுங்க. ஏற்கனவே கடந்த காலத்தில் ஒருத்தருக்கு சொத்துபத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்திருக்கலாம். அந்த பிரச்சனைகளை நம்ம இப்போ தீர்க்கணும்னு நினச்சா ஈஸியாக தீர்க்கலாம். அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து பலனை வந்து கொடுக்குங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் வந்து 4வது ராசியில் தான் இருக்கார். அப்போ 4வது ராசியில் சுக்கரன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், அல்லது வீடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும், அல்லது வீட்டை திருத்தணுங்கிற எண்ணங்கள் வரும். இந்த இதை வேலையை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலர் வாகனங்கள் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதாவது பைக்காக இருந்தாலும் சரிதா, காராக இருந்தாலும் சரிதா, அப்படி வாங்கணும்னு நினச்சாலும் அந்த வாகனங்கள் வந்து கைக்கு சேர். ஒரு சிலருக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குற மாதிரி வரும். அது என்ன பொருள்னாலும் சரி, அதை மின் சாதன பொருட்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, செல்ஃபோனு, லேப்டாப்பு, வேறு ஏதாவது நமக்கு அந்த வண்டி வாகனங்களுக்கு உரிய அக்சசரிஸ் இதெல்லாம் வாங்குறோம் இல்லையா அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஆக பொண்ணு பொருள்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு மட்டும் வீடு மாற்றங்கள் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு வீட்டில் இருக்கோ, அந்த வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு வீடு விற்பனை செய்யணும்னு நினச்சா விற்பனை செய்யலாங்க. ஒரு சிலர் கடந்த காலத்தில் கஷ்டங்கள் நிறையா இருக்கும், அந்த கஷ்டங்களுக்காக கடனுக்காக கூட வீட்டை வித்துட்டு நம்ம கடன் அடைப்போம் அப்படின்லாம் நினைப்பாங்க சிலர். அந்த மாதிரிலாம் நினச்சா அந்த காரியங்களை நீங்கள் செய்யணும்னு இருக்குது. அதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரும், உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சுக்கர பகவான் வந்து பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி தான் அது மிதுனத்துக்கு வந்து செவ்வாய் மாறுது. அப்போ புரட்டாசி 22 வரைக்கும் என்ன நடக்கும், புரட்டாசி 22 வரைக்கும் உங்களால் கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாது.
ஏன் அமைதியாக இருக்க முடியாதுன்னா, உங்களுக்கு அந்த டென்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த டென்ஷன் இருக்கும். என்ன டென்ஷன் அப்படின்னா, யார் கூடயாவது சண்டை போடணும் போலயே இருக்கும், யார் மேலேயாவது நிறைய கோபங்கள் வரும், பழிதீக்கணும் போல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் வரும், யாராவது நமக்கு ஏதாவது இடைஞ்சல்கள் நிறைய செஞ்சிருவாங்க, அவங்க மேலே நிறைய கோபம் வந்துடும், அதனால் மனசில் அமைதி இருக்காது. ஒரு சிலருக்கு நமக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் நடந்துடும், என்னடா இப்படி ஒரு காரியங்கள் நடந்துருச்சேன்னு நினைப்போம். இப்படி நம்மளை டென்ஷன் படுத்தக்கூடிய காரியங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி நடக்கிற போது அந்த காரியங்களுமே மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறனால அது நமக்கு அந்த கோபதாபம் இருக்கும், இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். இதனால் அந்த மன உளைச்சல் ஏற்பட்டு கொஞ்சம் தூங்க முடியாமல் கூட போயிடும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் வரும். சொத்துக்கள் வாங்கிறது, விற்கிறது, அல்லது வில்லங்கத்தை தீக்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். அப்படின்னா என்னது, ஒரு சிலருக்கு போலீஸ் ஆகணும், காவல்துறையில் சேரணும், வேலை வாய்ப்புகள் வாங்கணும், இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். ஒரு சிலருக்கு போலீஸில் போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அல்லது யாராவது ஒருத்தர் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லது அந்த போலீஸ் ஸ்டேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சில காரியங்களை நம்ம செய்கிற மாதிரி வரும். அங்கே போகிற மாதிரியெல்லாம் ஒரு சிலருக்கு விஷயங்கள் வந்து ஏற்படுங்க. இதுதான் அந்த டென்ஷனாக இருக்குங்கிறது. இது புரட்டாசி 22 வரைக்கும் தான் அந்த டென்ஷன். அப்போ புரட்டாசி 22 அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பெயர்ச்சியாகி இரண்டாவது இடத்துக்கு போயிடுவார். அவர் போனதுக்கப்புறம் மனசு அமைதியாயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆரவாரமான மனசு இருக்காது, ஒரு மாதிரி கவலைப்படுற மாதிரி மனசு வந்து இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் இந்த சொத்துக்களை வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த விஷயங்களில் நல்லா பண வருமானம் வர்றதுக்கும், அதாவது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்குமான சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் உருவாக்குவார். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக, கணவன் அல்லது மனைவி உறவுகள் மூலமாக நல்ல வரவினங்களை வந்து ஏற்படுத்துவாருங்க. ஏதாவது உதவிகள் வந்து கிடைக்கும், அல்லது ஏதேனும் வகையில் பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அந்த செவ்வாய் வந்து கொடுப்பாருங்க. ஆக எப்படியோ பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட வேலை கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பொருளாதாரத்தில் விருத்தி அடையுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சனி பகவான் வந்து இந்த வருஷம்தான் பெயர்ச்சியாக போகிறார். 2023 பிறந்தோன்னே அப்போ பெயர்ச்சியாகிறது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை வந்து கொடுக்குங்க. ஏன்னா சனி பகவான் இப்போ 9வது இடத்துலேருந்து நமக்கு வேலையை சரியாக கொடுக்க மாட்டேங்கிறார், தொழிலுக்கும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறார். பாதி பேர் வந்து வேலைக்கும் போகாமல் தொழிலும் செய்யாமல் வீட்டில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருது. இதனாலேயே நிறைய பேத்துக்கு மன உளைச்சல் வந்துடுது. எப்படி நம்ம பொழைக்க போகிறோம், எப்படி நம்ம வாழ போகிறோம் இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு கவலை, அந்த சிந்தனை எல்லாமே வந்துடுது. இதெல்லாம் கொடுக்கறது சனி தான். ஒரு சிலர் வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, டார்ச்சர் வர்றது. ஸோ வேலை செய்கிறதுக்கு பிடிக்காமல் போகிறது, வேலையை விட்டு வெளியே வரலாமா, ரிசைன் பண்ணலாமான்னு தோன்றது, இல்லைனா கம்பெனிக்காரவங்களே நம்மளை ரிசைன் பண்ணுற மாதிரி செஞ்சுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை சனி பகவான் கொடுக்குறாரு. இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இப்போ வந்து அவர் விலக போகிறார் கூடிய சீக்கிரம். அப்போ அவர் விலகிட்டால் உங்களுக்கு அந்த வேலை விஷயத்தில் தொழிலில் இருக்கிற விஷயம் பிரச்சனைகள் போகாமல் விலகிடும். அதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்லா முன்னேறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சனியினுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவானை பொறுத்தளவு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கார். 11வது இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். அப்போ 11வது இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதாரத்தில் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி கடந்த காலத்தில் இந்த கணவன் மனைவி உறவில் வந்து சிலர் பிரிஞ்சிருந்திருக்கலாம், அல்லது லவ் பண்ணவங்க பிரிஞ்சிருந்திருக்கலாம், இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நிறைய இருக்குது. அப்போது அப்படி பிரிஞ்சவங்கள்லாம் கூட மீண்டும் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒன்று சேர முடியாட்டி கூட அவங்களுடைய தொடர்புகள் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அவங்ககிட்ட மறுபடியும் பேசுகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள், அவங்கள பார்க்குற மாதிரியான சந்தர்ப்பங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பாலிய காலத்து நண்பர்கள்னு சொல்லுவோம், அவங்களுடைய உறவுகள் கூட நமக்கு தேடி வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. அடுத்து இந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி தருவார். ஒரு சிலருக்கு மட்டும் புதிய உறவுகளை வந்து ஏற்படுத்தி தருவார். ஒரு சிலர் வந்து புதுசாக யாரு கூடையாவதும் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி வரும், நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம். அந்த நட்பு வந்து ஒன்று நட்பாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வேறு மாதிரியான ஒரு பழக்கங்கள் அப்படி கூட வர்றது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு பகவான் உருவாக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார். ஆக இன்றைக்கி நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அந்த சிரமமும் சிக்கலும் விலகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு நற்பலன்களே அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ரிஷபராசி நண்பர்களே.